தமிழர் நிலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஆட்டுப்பண்ணை ஓனரை பற்றி சந்திக்க போகிறோம். அவங்கக்கிட்ட புதுசாக ஆடு வளர்க்குறவங்களுக்கும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் என்னென்ன நடைமுறைகளை நம்ம கடைபிடிச்சான்னா எப்படி லாபம் சம்பாதிக்கலாம், ஆடு வளர்ப்பை எப்படி ஒரு லாபகரமான தொழிலாக மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி சுருக்கமாக கேட்க போகிறேன். இதை வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேள்வியாக கேட்கலாம். அடுத்த வீடியோ நம்ம அதை பற்றி நம்ம போடலாம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். அண்ணா வணக்கண்ணே. ஆ வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சொல்லுங்கண்ணே, ஒரு வீடியோ போடலான்னு வந்தேன். சொல்லுங்கண்ணே, வாங்கண்ணே. நல்லது. இப்போ பற்றி நம்ம நேயர்கள்லாம் நிறைய கேள்வி கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ம், புதுசாக ஆடு வளர்க்குறவங்களுக்கு இருக்கிற டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காண்டி இன்றைக்கி வந்திருக்கேன். சரி, நல்லது. தெரிஞ்சதை சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் கேட்குறேன். நல்லதுண்ணே. இப்போ உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் ஒன்று கொடுத்துக்கோங்க. நம்ம வந்து இருக்கிற ஒரு இடம், நம்ம பேர் வந்து அஹமத். ஆமாம், சரிங்களா? நம்ம வந்து இருக்குது தூத்துக்குடியில், சிட்டிக்குள்ளே தான் இருக்கும். சரி. அவுட்டர்லாம் கிடையாது, சிட்டிக்குள்ளே தான். கிட்டத்தட்ட நம்ம ஆடு வந்து அப்பா காலத்துலேருந்து வளர்த்துட்ருக்கோம். அப்பா ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஆடு வளர்த்துட்டு தான் இருக்கோம். இதில் வியாபாரம் பார்த்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் எத்தனை ஆட்டிலேருந்து நீங்கள் தொடங்கினீங்க, இல்லை உங்கள் அப்பா காலத்துலேருந்து தொடங்கினாங்க? அட, நம்மளை பற்றி அறிமுகப்படுத்துகிறதா, நம்ம ஒரு ட்ரிபிளி, சரிங்களா? ட்ரிபிளி படிச்சுட்டு சிவில் லுக் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த கொரோனா பீரியடுக்கு முன்னால் கொஞ்சம் கடைகளில் வியாபாரம் வேறு எல்லாமே குறைஞ்சி போனதுனால அப்பா காலத்துலேருந்து ஆடு வீட்டு வளர்க்குறதுனால நம்ம ஒரு தொழில் செய்யலாம்னு சொல்லிட்டு சின்ன முதலீட்டில் ரெண்டு ஆடு தான் வாங்கினேன். ஆமாம், கிட்டத்தட்ட முதலீடுன்னு பார்த்தா ஒரு 8000 ரூபா தான். ஒரு ரெண்டு ஆடு தான் வாங்கினேன். அதை வாங்கி வளர்த்து அப்பா கூட இருந்தனால சப்போர்ட் வந்துச்சு, எப்படி வளர்க்கணும் என்னங்கிற மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்க. இதில் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து நல்ல ஒரு லாபம் ஏர்ன் பண்ணுற மாதிரி நல்லா வளர்ந்துருக்கேன். ஏரியாவில் பேரும் இருக்குது. மக்கள் வந்து வளர்க்குறதுக்கும் சரி, கறி கடைக்கும் சரி, எல்லா விதமான ஆடு, நாட்டாடு, பல்லையாடு, ஜமுனாபுரி ஆடு, ஒரு ஆந்திரா ஆடு, எல்லா விதமான ஆடும் நான் வாங்குவேன், கொடுப்பேன், சேல் பண்ணுவேன். நான் சப்ளையும் பண்ணுறேன். கறியும் சப்ளை பண்ணுறேன். ஆமாம், கறியும் சப்ளை பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணுறோம். அதுக்கு அங்கே திருச்செந்தூர், இங்கே கோயில்பட்டி வரைக்கும். கோயில்பட்டி வரைக்கும். ஆமாம், திருநெல்வேலியில் கேட்டால் கூட நீங்கள், திருநெல்வேலி கேட்டால் கூட நம்ம கொடுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் அவங்க பொறுப்புங்கனாலும் எங்கேனாலும் நம்ம கொடுக்கலாம். அது அவங்க கொண்டு போய் சேஃப்டியாக கொண்டு போகிறது அவரை பொறுப்பாக இருக்குது. இப்போ எத்தனை ஆடு உங்கள்கிட்ட இருக்குது? ஆனால் நம்மகிட்ட வந்து ஆடு இப்போ தோராயமாக 25 ஆடு எப்போவுமே இருக்கும்ண்ணே. 25 ஆடு எப்போ? ஆமாம், நம்ம வியாபாரி அப்படிங்கிறதுனால வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். சில நேரம் 50-150 ஆடு வரைக்கும் இருக்கும், சில நேரம் அப்படி குறைஞ்சிரும், 25 ஆடு இருக்கும். நம்ம ஆர்டர் திடீர்னு வருவாங்க, எனக்கு ஒரு 50 கிலோ 60 கிலோ கறி வேணுமாங்க, டக்குனு ஒரு 4 ஆடை பிடிச்சி அடுத்து அந்த மாதிரி கொடுப்போம். வந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ சிலர் வந்து திருநெல்வேலியில் இருக்கிறேன், எனக்கு கொடியாடு வேணும், அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, வாங்கி கொடுக்க முடியுமா? ஆ, கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம்ண்ணே. நம்மகிட்டையும் கொடியாடு கிடக்குது, பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். ஒரு நிமிஷம் அப்படியே வாங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் பியூர் கொடியாடு. இந்த ஆடு இந்த புது பாருங்க, இது 4 மாதம் சென்னையில் இருக்கு, நேராக சென்னையில் இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரியான கொடியாடு வர்க்கம். இது 6 பல், அது 4 பல். ஆமாம், பால் ஆடு எதுனாலும் நமக்கு வந்து எப்போ கேட்டாலும் சரி, நம்மகிட்ட எதுனாலும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். கடா வேணும், அந்த மாதிரி கோயில்கள் கடா வேணும், செம்பரி வேணும், இதனாலும் கொடுத்துடலாம். இதெல்லாம் மேய்ச்சல் கணிப்பி வளர்க்குறீங்களா? இல்லைண்ணா, நம்ம ஒன்று தொழில் தான், இறை போட்டு எடுத்து வளர்க்குறது தான். மேய்ச்சலில் வழியே கிடையாது. புதுசாக ஆடு வளர்க்குறவங்க வந்து இந்த நோய்கள் வருது அப்படிங்கிறாங்க. மூக்கில் சளி பிடிச்சிருது, இறதிங்க மாட்டுக்கு, ஆடு கம்முன்றிருக்கு, நம்ம அனுபவத்தில் உள்ள அட்வைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆடு பல இடங்கள்லேருந்து வாங்கிட்டு வருவோம். பல கிராமங்கள்லேருந்து கிட்டத்தட்ட சுற்றுப்பட்டில் பார்த்தா ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேருந்து வாங்கிட்டு வருவோம். சில ஆட்டுக்கு வந்து அவங்க அந்த தண்ணியில் பழகியிருப்பாங்க. வந்த ஆடு, புதுசாக வந்த ஆடு எல்லாத்துக்குமே சளி பிடிக்கும், எல்லாம் வரத்தான் செய்யும். அதை நம்ம ஒரு காரணமாக எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னு சொன்னால் அது இன்க்ரீஸ் ஆகுது. அந்த தண்ணி பழகிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகிடும். ஒரு ஆடு வாங்கி வளர்க்குறீங்கன்னு சொன்னால் உங்கள் சைடில் உள்ள தண்ணி அது பழகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நாள் ஆகிடும். இற பழகிறதுக்கு 10 நாள் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் கழிஞ்சிருந்தால் ஒன்றுமே நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டிய தேவையில்லை. சாதாரண கை மருந்து கொடுத்தா போதும். கை மருந்துன்னா என்ன, நீங்கள் என்ன வந்து கை மருந்து கொடுத்து? உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஆடு வந்து வெளியேருந்து வந்து கழிஞ்சுன்னு சொன்னால் இந்த ஓம் வாட்டர் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓம் வாட்டரு, குட்டிகளாக இருந்தால் கிரேப் வாட்டர், இந்த குழந்தைகள் கொடுப்போம் கிரேப் வாட்டரு, இதுதான் கொடுக்குறோம், வேறு எதுவுமே கிடையாது. என்ன, அந்த 2-3 நாளைக்கு தண்ணி பக்கத்தில் போகாதாலும் கட்டி போட்டுறணும்.
நம்ம காஞ்ச இறையாக கொடுத்துட்டிங்கன்னா இந்த கழிவுகள்லாம் நின்று உடனே நின்றுடும் உங்களுக்கு. இப்போ புதுசாக ஆடு வளர்க்குறவங்க எத்தனை ஆடு எத்தனை கெடா வாங்கி வளர்க்கலாம்? வியாபார ரீதியாக வளர்க்கணும்னு சொன்னால் ரெண்டு செனாடு இல்லை ஒரு மூணு செனாடா வாங்கி செனையாடா பார்த்து வாங்கி வளர்க்கத்தான்னு சொன்னால் அவருக்கு அந்த ஒரு ஆறு மாதத்தில் ஏன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ரெண்டு குட்டி போடும், அது ஒரு ஆறு குட்டியாக பெருங்கும். அதில் ஒரு அடுத்த அந்த ஆடு செனையாகி குட்டி போடுறதுக்கு முன்னால் இந்த குட்டியை விற்கிறதுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்குலாம் இருக்குது, அவருக்கு லாபம் கிட்டலாம். இல்லை வீட்டில் வளர்க்குறதுக்கு தான் சொன்னால் ரெண்டு ஆடுக்கு மேலே வாங்கக்கூடாது. வாங்கி அதை வந்து என்னெல்லாம் செய்யுது, எப்படிலாம் இறை சாப்பிடுது, அதுக்கு என்னென்ன அசௌகரியங்கள்லாம் இருக்குது அப்படிங்கலாம் பார்த்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தொழு மாதிரி பத்து ஆடோ இருபது ஆடோ வாங்கி வளர்க்க நல்லது. எடுத்த உடனே இருபது ஆடு இருபத்தஞ்சி ஆடில் வாங்கினா கண்டிப்பாக லாஸ் ஆகிடுவோம் நம்ம. ஆமாம், அப்படிலாம் வாங்கவே கூடாது. பல விஷயங்கள் பல மக்கள் பல சேனல்களை பார்த்துட்டு இது மாதிரி பண்ணிடுறாங்க. நம்ம கால் பண்ணவும் செய்வாங்க சில இடத்துல, பா இந்த மாதிரி வாங்கணும் லாஸ் ஆகிட்டு போய் என்ன செய்யறதுன்னு கேட்பாங்க. நம்ம கொடுக்குற அட்வைஸ் தான் ரெண்டு ஆடு மட்டும் வாங்குங்க, வீட்டில் வளங்க. அதில் என்னென்ன செய்ய ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி இருக்குது, மலையில் எப்படி இருக்குது, காற்றுல எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பாருங்கள். அதுக்கு உங்களுக்கு கரெக்டாக எல்லாம் பக்குவமாக பார்க்க ஆரம்பிச்சக்கப்புறம் நீங்கள் பத்து ஆடு இருபது ஆடுனா வாங்கிக்கலாங்க, அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டு. இப்போ புதுசாக ஆடு வளர்க்குறவங்க, நான் பறன் மேலே வளர்க்குறேன், நிறைய ஆடுகளை வளர்க்குறேன், எனக்கு நட்டம் வந்துச்சு, அதனால் மேற்கொண்டு என்னால் தொழிலை தொடங்க முடியல அப்படின்னு நிறைய பேர் இந்த தொழிலை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு அறிவுரை இல்லை, நம்ம அட்வைஸை பொறுத்த வரைக்கும்னா பறன் வந்து இப்போ ஆரம்பித்தது தானே, இது இந்த வியாபாரத்துக்காண்டி ஆரம்பித்தது, வளர்க்குறதுக்காண்டி ஆரம்பிக்கலை. ஏன்னா அவங்களோட மெயின்டைன் பண்ண முடியல, மெயின்டைன் செலவு அதிகமாக இருக்குது அப்படின் காரணத்தினால இவங்க என்ன செய்கிறாங்க, பறன் மேலே போடணும்னு சொன்னால் அந்த புழுக்க சாணம்லாம் கீழே விழுந்துடும், நம்ம டெய்லி க்ளீன் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறத. இப்போ எங்கள் துழுவை பாருங்கள், அவ்வளோ குப்பை நாற்றலாம் இருக்கும், இதுதான் அதுக்கு சுகாதாரம் கீழே விழுறது. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் டூ டேஸ்க்கு ஒருத்தர ஃபுல்லாக கூட்டி க்ளீன் பண்ணி எரிச்சிருவோம். ஏன்னா அந்த ஆட்டு புழுக்கையில் ஒரு விதமான ஒரு கிருமி ஒன்று உண்டு, அது வந்து ஆட்டுக்கே திரும்ப எஃபெக்ட் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் வெளியே கொண்டு போய் கொடுக்குறத விட உள்ளே எரிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதனால் எப்போவுமே பண்ணையை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொன்னால் பறன் மேலே வளர்க்குறது வந்து அந்த ஆடுகளுக்கு கால் குழம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அதில் பறனில் சிக்கல்கள் இருக்குது. ஆமாம், நீங்கள் தரையில் போடுங்க, தரையிலேயே கிடக்கட்டும், தரையிலே வளங்க அந்த ஆடை சுகாதாரமாக ஆதாரமாக இருக்கும். நம்ம பழக்கத்தில் நம்ம அனுபவத்தில் சொல்கிறோம், இது வரைக்கும் ஆச்சு நம்மளும் கிட்டத்தட்ட அப்பா காலத்துலன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு மேலே வீட்டில் வளர்க்குறதும் சரி, இப்போ நம்ம தொழுவு போட்டு வளர்க்குறதும் சரி, இதுதான் மணலில் போட்டு வளர்க்குறது தான். புதுசாக ஆடு வளர்க்குறவங்க வந்து எப்படி ஆடை நான் பார்த்து வாங்குறது, எந்த மாதிரி ஆடை வாங்கலாம், மூணு குட்டி ஆடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சந்தையில் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. சந்தையில் வாங்குறத தவிர்த்துக்கு, ஏன்னா சந்தைக்கு வருதுனாலே ஒன்று அவங்க வளர்க்க முடியாத காரணத்தினால கொண்டு வந்து கொடுக்கலாம், இன்னும் அவங்க சிரமத்தை கொண்டு வந்து கொடுக்கலாம். இந்த ரெண்டு காரணம் தான் இருக்கும். வளர்க்க முடியாத காரணம்னு சொன்னால் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆயிருக்கு, வயிற்றுல அடிபட்டுருக்கலாம், இல்லை வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி இன்சிடென்ட் இருக்கலாம், திங்காமல் இருக்கலாம், தண்ணி குடிக்காது. புதுசாக இப்போ நானே ஒரு ஆடு வாங்கிட்டு வரேன், இந்த இடத்துல தண்ணி குடிக்காது, நான் என்ன நாளைக்கு விற்கணும்னு ஆசைப்படுவேன், சரி தண்ணி குடிக்க முடியும் நம்மகிட்ட கடந்த முடியும் இப்படிங்கும்போது நம்ம தனியாக வாங்கிட்டு வரோம். அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் அக்கம் பக்கங்களில் வளர்க்குறாங்க, தொழு போட்டுருக்குறாங்க, அவங்ககிட்ட பார்த்து நின்று நிதானமாக வாங்கிட்டு போய் வளங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ நம்ம நேயர்கள் வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, சார் ஆடு சென்னையாயிட்டான்னு கண்டுபிடிக்க முடியல, எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஜெல்லி மாதிரி வருது, அப்புறம் ஆடு கடாய்க்கு விட்டதுக்கப்புறம் மறுபடியும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, இதுக்கு எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறது? இதை மீன் பண்ணி தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வந்து சந்தைகள் அதிகமாக வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறது. வளர்ப்புகள்கிட்ட போயிட்டீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க ஆரம்பத்தில், உங்கள்கிட்ட இந்த ஆடு செனை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதை கண்டுபிடிக்கிறாந்தா அதை பால் பீச்சினாலே தெரியும், பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் பாலில், வெறும் தண்ணி மாதிரி இருக்கும், பிசு பிசு தன்மை இருக்கும். ரொம்ப முத்தின செனைன்னு சொன்னால் பாலே இருக்காது. அப்படி இருந்தாலுமே சீம்பால் தான் இருக்கும். ஆமாம், இளஞ்சனை ஒரு இளஞ்சனைலாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த பாலோட தன்மை மாறும், 3 மாதத்துக்கு அப்புறம் பாலோட தன்மை மாறும், அப்படிங்க அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. ஆமாம், சில ஆடு வந்து ரொம்ப நாள் 6 பல் வரைக்கும் போட்டிருக்கும், குட்டியே போட ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அவங்களுக்கு சென்னையாக இருக்கும், அப்படிங்கும்போது அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ ஆடு வந்து குட்டி போட்ட உடனே என்ன செய்யும், புதுசாக ஒரு ஆள் வளர்த்துறாங்க, குட்டி போட்டுட்டு நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லைண்ணே, எல்லாம் நம்ம நார்மலாக வீட்டில் இது இப்போ ஏதோ ஒரு ஆடு கோழி ஆடு குட்டி போட்டுன்னு சொன்னால் குட்டி எடுக்க தெரிஞ்சிட்டால் பரவாயில்ல, பக்கத்தில் யாராவது இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம். அதுவே இப்போ எவ்வளோ ஆடுகள் காட்டில் குட்டி போட்டு வளர தான் செய்யுது, இது ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வர வேண்டியதில்லை. ஐயோ குட்டி போட்டு நம்ம எடுக்க முடியும் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. குட்டி போட்டால் நமக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் மெயினாக,
அந்த முகத்தில் உள்ள அந்த அழுக்கை எடுத்து அந்த அழியை எடுத்து நல்லா தொடச்சி விட்டுட்டு ஊதி விட்டணும். ஒன்று, ரெண்டாவது காலில் கிடக்கிற குழம்பை வெட்டிடணும். இந்த ரப்பர் மாதிரி இருக்கும் வெள்ளை வெளியேன்னு, அதை வெட்டி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது எப்பவுமே குழம்பு வளரவே வளராது. வெட்டலைன்னு சொன்னால் ஒரு 3 மாதமும் குழம்போட சேர்ந்தோ கால் ஊன முடியாது ஆட்டுக்கு. இந்த மாதிரியான சிரமங்கள் வரும், அதனால கால் குழம்பு வெட்டி விட சொல்கிறது. மற்றபடி அதை இன்ஜெக்ஷன் போடுறது இதெல்லாம் வேண்டாம். அந்த ஆடு குட்டி போட முடியாமல் சிரமத்தில் இருக்குன்னு சொன்னால் பக்கத்தில் யாராவது கை வைத்தியர்ல யாராவது இருந்தால் பேசி இது பண்ணிக்கோங்க. ஆமாம், 3 குட்டி ஆடு 4 குட்டி ஆடுலாம் அந்த வர்க்கத்தை பார்த்தா தான் பார்க்க முடியும். டைரெக்டாக போய் சொல்கிற யார் சொல்கிறது நம்பி வாங்காதீங்க. இதுக்கு முன்னால் அது எத்தனை குட்டி போட்டிருக்கு, ஏன் போன வீட்டில் என்கிட்டயே 2 ஆடு இருந்துச்சு, 2 குட்டி 3 குட்டி போட்டுச்சு. இப்போ என்கிட்ட 3 குட்டி போட்டிருக்க ஆடு, ஆனால் போன ஈத்த 1 குட்டி தான் போட்டுச்சு. அதுக்காண்டி அப்படி கிடையாது, அதனுடைய எந்த ஜீன் அதில் போய் சேருதோ, இந்த கடாயோடைய ஜீன் எத்தனை ஜீன் அது அதை வச்சு தான் வர்க்கம். இது 3 குட்டி போடணும் 4 குட்டி போடணும் நம்பவே முடியாது. அது மாதிரி 6 பல் சேர்ந்துருச்சுனாலே குட்டியை 3 குட்டி 4 குட்டி நம்ம நம்பவே கூடாது. 2 குட்டி தான் அதிகபட்சம். நம்ம 1 குட்டி போடுற ஆடும் இருக்குது, இதே 3 குட்டி 4 குட்டி போட்டாடு 1 குட்டி போடுற ஆடும் இருக்குது. இப்போது சிலர் வந்து வீடியோவில் வந்து நான் 10 ஆடு வச்சுருக்கேன், எனக்கு வருஷத்துக்கு 2 லட்சம் கிடைக்கி 3 லட்சம் கிடைக்கி அப்படிலாம் சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? 100% அது பொய் தான், உண்மைலாம் கிடையாது. 10 ஆடு வச்சுருக்கேன்னா அந்த 10 ஆடுக்கு அவர் என்னெல்லாம் செஞ்சுருப்பாருன்னு யோசிப்பாருங்க. முதல்ல 10 ஆடு வச்சு நீங்கள் 2 லட்சரூபா கிடைக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவர் 10 லட்சரூபா முதல் பண்ணியிருப்பார். இந்த 10 ஆடை மட்டும் காட்ட மாட்டார் அவங்ககிட்ட. 10 ஆடு வச்சு 2 லட்சம்னா 10 ஆடுமே மொத்தம் அடக்கமே 2 லட்சரூபா தான். 2 லட்சரூபா எப்படி நீங்கள் 2 லட்சம் லாபம் வாங்க முடியும்? 10 ஆடுக்கு 2 லட்சரூபா முதலே ஆச்சு, 2 லட்சரூபா நீங்கள் முதல்ல எடுக்க முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. நம்மக்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஆடு வருது போகுது, கறி கொடுக்குறோம், இதனால் நம்ம ஏன் பண்ணுறோம்? வளர்க்குற ஆளுக்கு வந்து அப்படிலாம் எடுக்க முடியாது. நீங்கள் அதான் சொல்கிறோம், ஆரம்பத்தில் ஒரு செனாடை வாங்கினீங்கன்னு சொன்னால் 2 குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி பருவத்துக்கு வர ஸ்டேஜ் வரைக்கும் அடுத்த அந்த ஆடு செனப்பட்டுரும், குட்டி போட்டு. இப்போ உங்களுக்கு அந்த லாபம் என்ன சொன்னால் அந்த 6 மாதம் 2 குட்டி தான். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், நீங்கள் ஒரு பண்ணையாக நல்லா பராமரித்து வளர்க்கிங்க சொன்னால் 10 ஆடு வாங்குறீங்க, அப்போ அது 20 குட்டி கிடைக்கும் உங்களுக்கு. 20 குட்டி நீங்கள் விற்க முடியாது. சில குட்டி பருவத்துக்கு வர ஸ்டேஜில் இருக்கும், சில குட்டி கொஞ்சம் மெலிவாக தான் இருக்கும். அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஆட்டை குட்டி கழிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கு ஃபாலோ பண்ணணும். நான் எடுத்தவனே 1 லட்சம் கிடைக்கும் 3 லட்சம் கிடைக்கலாம் இதே கிடையாது, 100% அது உண்மையே கிடையாது. குட்டிகள் பராமரிப்பு பற்றி சொல்லுங்கண்ணா. இந்த பாருங்கள் தெரியுதா விடியது தான், இந்த பாருங்கள் குட்டிகளை வந்து இந்த மாதிரி தனியாக போட்டுருங்க. அதே மாதிரி குட்டிக்குமே சரி, அது 3 டைம் 4 டைம் தான் கொடுக்கணும். காலையில் ஒரு தடவை பால் கொடுத்தீங்களா, தாயோட கடந்தால் பிரச்சனை இல்லை, தாய் இல்லாத குட்டியா காலையில் ஒரு தடவை பால் கொடுத்தீங்கன்னா மத்தியானம் அந்த சோறு வடிக்கிற தண்ணி நீஸ் தண்ணி அதை கொடுங்க. ஈவினிங் ஒரு தடவை பால் கொடுங்க. இந்த மாதிரி புல் இறகிற சாப்பிடாது, புல்லை கட்டி கொடுங்க, அது வாட்டை சாப்பிட்டுட்டு அது வாட்டில் இருக்கும். ரொம்ப இற அடைச்சிங்கன்னு சொன்னால் குட்டிக்கு சீக்கிரம் சளி பிடிச்சிரும், இந்த மாதிரியான வயிற்றால் போகிறது இந்த மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. அதனால் லிமிட்டாக எதுவுமே லிமிட்டாக வச்சுக்கிட்டுன்னு சொன்னால் ஆடு நல்லாயிருக்கும். நம்ம ஏன் பண்ணுறதுன்னு நினச்சது ஏன் பண்ணலாம். நல்லது, நன்றி. வெளிமாநில ஆடுகள் வளர்க்கலாமா? அதுவும் ஆடு தான். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், வியாபார ரீதியாக கொண்டு வர இருந்தாலும் அதுவும் ஆடு தான். அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி சொன்னால் நல்லாயிருக்கும் ஆடு, அதில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது. இந்த பாருங்கள் நான் சாம்பிள் காமிக்கிறேன், இந்த இருக்குது பாருங்கள், இந்த இருக்கு. அந்த ஆடு எப்படி தண்ணி குடி பார்த்தீங்களா, கிடா என்கிட்ட வரும்போது கொஞ்சம் வெளிவாக தான் இருந்துச்சு. இது ஆந்திராவில் கிடா, மோஸ்ட்லி கறிக்குன்னு வளர்க்குறாங்க. இப்போ இந்த கிடா பாருங்கள் நல்லா தண்ணி, இது நம்ம தூத்துக்குடி சீசன், இது இருந்தது ஆந்திராவில். தூத்துக்குடி எப்படி இறசிங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான இறைய போட்டுறணும். எதுக்கு எடுத்தாலும் அந்த என்ன சொல்கிறது, இப்போ பூசை ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, இறைகள் அந்த இறை வாங்கி போடுங்க, இந்த இறை வாங்கி போடுங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம நாட்டு இறை புல் வாங்கி போடுங்க, தவிடு கலக்கி தண்ணி புண்ணாக்கு போட்டு தவிடு கலக்கி வைங்க, கடலை உம்மி பட்டாணி இந்த மாதிரி இறைய கொடுங்க. முடிஞ்சால் சில மக்கள் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறாங்க, அது அந்த ஆட்டுக்கு ஒத்துருக்குதான்னு முதல்ல செக் பண்ணி பார்த்துட்டு அது போடுங்க. அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அது வயிறு இதாகிடும். அது மாதிரி எந்த ஆடும் சரி, நம்ம தமிழ்நாட்டு சீதோஷத்துக்கு சரியாக இருக்கும். ஆனால் வளர்க்குற மறுபடியும் வளர்த்துன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். புதுசாக வளர்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க, என்ன அறிவுரை, எப்படி வளர்க்கணும்? ஆனால் ஒரே ஒரு விஷயம் தானே, புதுசாக வளர்க்குறவங்க அதிகமாக ஆடு எடுக்காமல் 2 ஆடு ஒரு காட்டுக்கு ஒரு கடா 3 இருந்தால் போதும். அதை நீங்கள் பராமரிங்க, அதுக்கு காலையில் மத்தியானம் நைட்டு அதிகமாக இறையும் கொடுக்காதீங்க. அதுமாதிரி இறை இல்லாமல் போட்டுறாங்க, வயிறு நிறைய ஃபுல்லாக முட்டை இறை போட்டிங்கன்னா ஆடில் கொழுப்பு அடைச்சிரும். உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி சென்னையாகி குட்டி போடுறதுலாம் ரொம்ப சிரமம். நார்மலாக இப்போ இந்த ஆடு எப்படி மேஞ்சி வெளியே போய் இறஞ்சி இறந்துட்டு வருதோ அந்த லிமிட் தான் ஆடு இருக்கும். தண்ணி எவ்வளோனா நீங்கள் வைக்கலாம், தண்ணி குடிச்சு அது யூரினா போயிடும். இறை வந்து அந்த மாதிரி நிறைய, இப்போ ஆட்டுக்கு கிட்டத்தட்ட இப்போ எனக்கு கிட்டத்தட்ட இப்போ இது 90 ஒரு 30 ஆடு கிடக்கு. ஆனால் அதிகமாக இறை வைக்கிறது இந்த தண்ணி வைக்கிறேன். காலையில் இப்போ ஒரு 5 கட்டு புல் எடுத்துகிட்டு வருவேன் போடுவேன். எந்த ஆடாக வயிற்றில் இறை இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள், இந்த குட்டியெல்லாம் பாருங்கள். 5 கட்டு புல் எடுத்துகிட்டு போடுவேன், 10 கட்டு புல் போடுவேன், இது அப்படியே விட்டுருவேன். சாயங்காலம் ஈவினிங் வந்து 3-4 கிலோ உமி, கடலை உமி, அதில் கொஞ்சம் ரேஷன் அரிசி மிக்ஸ் பண்ணி அந்த ட்ரையில் போட்டு விட்ருவோம். எல்லா ஆடும் சாப்பிட்ருவாங்க, தண்ணியை வச்சு பாட்டில் படுத்துருவாங்க. ஆமாம், சரிங்களா. இப்போ திருநெல்வேலி சரௌண்டிங், திருநெல்வேலி கோயில்பட்டி சரௌண்டிங்கில் யாராட்டும் ஆடு வேணும்,
இல்லை எனக்கு இந்த கொடியாடு இல்லை கறி வேணும் கல்யாணம் ஆர்டர் இதுன்னு சொன்னால் உங்களால் அனுப்ப முடியுமா? கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம ஆடு அனுப்புகிற திருச்சி வரைக்கும் அனுப்பியிருக்கோம். ரேட்டு சொல்ல முடியுமா? இல்லை அப்போ இருக்கு, இல்லை அது அப்போ உள்ள ரேட்டு. நீங்கள் நேராக வந்து எப்போவுமே நான் வீடியோவில் எடுத்து போட்டு அனுப்புகிறாலும் நமக்கு அந்த அதில் சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஏன்னா அங்கே பார்க்குறாங்க நம்மகிட்ட நல்லா இறத்துன்னு தண்ணி குடிச்சிருக்கோம். இங்கேருந்து நான் திருச்சிக்கு அனுப்பியிருக்கேன், அங்கே போய் சேர கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகும். அந்த 6 மணி நேரத்தில் யூரின் பேரும் கொடுக்க கடைசி பார்த்தா வயிறு ஓட்டியிருக்கும். என்ன நீங்கள் எனக்கு வீடியோவில் அனுப்புகிற ஆடு வேறு இருக்குது, அதனால் தயவு செஞ்சு நேராக வந்துருங்க. நேராக ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த ஆடு வேணும் அப்படின்னு நான் எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி டிரான்ஸ்போர்ட் மட்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. நண்பர்களே, இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கேள்விக்கு பொறுமையாக அவங்களோட அனுபவத்தை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. மேலும் இதுலேயும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னையால் முடிஞ்ச அளவு நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அவங்களோட நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு எதுவும் டவுட்டு தேவை இருந்துச்சுன்னா, ஆர்டர் இருந்துச்சுன்னா, குட்டிகள் தேவை, ஆடு தேவை அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு சௌரியமான முறையில் வாங்கி கொடுப்பாங்க. நம்ம சேனல்லேருந்து பார்த்து இந்த நம்பரை பார்த்து அடித்தேன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு ஓரளவு சௌரியமாக உங்களுக்கு வாங்கி தருவாங்க. மீண்டும் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.